வணக்கம் நண்பர்களே. வெஸ்ட் பெங்காலோட தலைநகர் கொல்கத்தா. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரோட்டஸ்ட் போயிட்டுருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல ஆரம்பத்தில் மாநில அளவில் நடந்துக்கிட்டு இந்த ப்ரோட்டஸ்ட் இப்போ வந்து எல்லா மாநிலங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கு. கொல்கத்தாவோட கவர்னர் வந்து இப்போ அந்த ப்ரோட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த ட்ரைனிங் டாக்டர்ஸ்ட்டை வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, கவர்னர் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, ரெண்டாவது அந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த கல்லூரி முதல்வர் வந்து பணி விலகியிருக்காரு, அவருக்கு உடனே அடுத்த இடத்துல பணியும் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்காலில் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த போராட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் ட்ரைனிங் டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியோட உயிரிழப்பு. பாலியல் வன்கொடுமை செய்து அவங்களோட உயிர் போயிருக்கு. தினம் தினம் தான் இது நடக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ப்ரோட்டஸ்ட் நடக்குது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அந்த பாலியல் வன்கொடுமை அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. டாக்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதும் இங்கே வந்து நமக்கு தெரிய வருது. அது பொதுமக்களால் கூட சமயத்தில் நடக்குது. ஏன்னா மெடிக்கல் எரர்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சில நேரங்களில் நடக்க தான் செய்யும். அப்போ பொதுமக்களும் புரிஞ்சுக்காமல் அதனாலையும் வந்து தாக்கப்படுறாங்க. இப்படி ஒரு மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அதுக்கு ஒரு சட்டம் கொண்டுட்டு வரணும். ஏற்கனவே இருக்கு அந்த சட்டம். மருத்துவத்துறையில் இருக்கவங்கள தாக்குனாலோ இல்லை அங்கே ஹாஸ்பிட்டல் ஏதாவது இது பண்ணாலோ, அவங்க ரிலீஜியன் காஸ்ட் அவங்கள பற்றி எந்த விதமான ஒரு வாய்வழி தாக்குதலாக இருக்கட்டும், அதாவது அவங்கள காஸ்ட்டை பற்றி சொல்கிறது, அவங்க ரிலீஜியனை பற்றி சொல்கிறது, அவங்க மதத்தை பற்றி திட்டுறது, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, தாக்கப்பட்டாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ பொருட்கள் வந்து சேதமடைஞ்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து வாரண்டே இல்லாமல் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குது. பட் அது வந்து இன்னும் நிறைய இடத்துல அமல்படுத்தப்படலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பயம் அவங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னா, இந்த கொலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய கொடூரம் அது. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கேர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் பிஜி செகண்ட் இயர் படிக்கிறாங்க அந்த ட்ரைனிங் டாக்டர். சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செமினார் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாலை வந்து கிளீன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போனவங்க அங்கே வந்து ஒரு அரை நிர்வாணத்தோட ஒரு பொண்ணோட உடல் கிடக்கிறத வந்து பார்க்குறாங்க. அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க வந்து கல்லூரி நிர்வாகத்திட்ட சொல்கிறாங்க. அவங்க காவல்துறைக்கும் அந்த பொண்ணோட வீட்டுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு இந்த பொண்ணு தற்கொலை செஞ்சு கொண்டதா சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை உள்ளே வராங்க. காவல்துறை உள்ளே வந்து அந்த பொண்ணை செக் பண்ணும்போது அந்த பொண்ணை வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரிய வருது. ஸோ காவல்துறை இந்த நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த விஷயம் வெளியே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய மற்ற சக மாணவிகள் எல்லாருமே வந்து போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கொடூரம் இது. என்ன நடந்தது அப்படின்னு வந்து காவல்துறை விசாரிக்கும் போது, முத நாள் நைட்டு வந்து 4 பேர் சேர்ந்து அந்த செமினார் ஹாலில் வந்து சாப்பிட்ருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே டாக்டர்ஸுக்கு வந்து நேரங்கால கிடையாதுங்க. எப்படி காவல்துறைக்கு நேரங்கால கிடையாதோ அதே மாதிரி தான் அவங்களும் உயிர் காக்கும் தொழில் அப்படிங்கிறதுனால எந்த நேரமும் அவங்கள வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நைட்டு அன்னைக்கு வந்து டியூட்டி முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே தான் அவங்க வந்து எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கூட இருந்த சக தோழிகள் 4 பேர் வந்து கிளம்பி போயிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து அசந்து படுத்திருக்காங்க. இது நடக்கும்போது ஒரு 2-3 மணி இருக்கும் அவங்க தூங்கும்போது. ஆனால் இவங்க இறந்த நேரம் வந்து 4 மணி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. ஸோ இதை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ப்ரோட்டஸ்ட்டை வந்து பெரிய லெவலில் மாறுது. ஸோ இவங்க காவல்துறைக்கு வந்து அழுத்தம் அதிகரிக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சிசிடிவி காட்சியை தான் ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் அங்கே செமினார் ஹாலில் வந்து எந்த சிசிடிவி காட்சியும் இல்லை. அங்கே செமினாரில் எந்த சிசிடிவியும் இல்லை செமினார் ஹாலில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ந்த பகுதி இருக்கும் இல்லையா, அதுக்கு வெளியே சுற்றி வர இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு நபர், ஒரு 30-33 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து உள்ளே போகிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஏற்கனவே அங்கே செக் பண்ண போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு இறந்து கிடந்த இடத்துக்கு போனப்போ அங்கே வந்து ஒரு ப்ளூடூத்தோட ஒரு பிசியும் வந்து கண்டெடுத்துருக்காங்க.
ஸோ அதை வச்சு இவங்க தேடும்போது அந்த உள்ளே சென்ற அந்த நபரோட கழுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு இருக்குது. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவர் யார் என்ன அப்படின்னு விசாரித்து அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிசிடிவியில் உள்ளே போகும்போது அவர் கழுத்தில் இருந்த அந்த ஹெட்செட்டு வெளியே வரும்போது இல்லை. இது போலீஸ்க்கு இன்னும் சந்தேகத்தை தரனால அவனோட வீடு வரைக்கும் போய் இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் போட்டிருந்த அந்த ஹெட்செட்டும் இல்லை, இவர் அணிந்திருந்த உடையை உடனே வந்து துவைச்சி காய வச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து அது சந்தேகத்தை உண்டாகுது, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை வந்து உடனே வந்து துவைச்சி காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலும் அவங்க வந்து அங்கே விசாரணையை தொடங்குறாங்க. தொடங்கும் போது அவன் முன்னுக்கு பின்னா பதில் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சூளை வந்து அந்த பெண்ணோட உதிர துளிகள் வந்து அந்த சூளை இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க போலீஸார். ஸோ வேற வழி இல்லை, இவன் மாட்டிக்கிட்டான். இவனோட ப்ளூடூத்தும் ஏற்கனவே அந்த பீஸ் அவங்க கையில் கிடச்சிருச்சு. இவன் உடனே துவைச்சப்பட்ட ட்ரெஸ்ஸு, அந்த சூளை இருக்கக்கூடிய அந்த உதிரத்தோட துளிகள் இதெல்லாம் வச்சு மாட்டிக்கிட்டோன்னே அவங்க இன்னும் வந்து அழுத்தி அவனை இது பண்ணும்போது அவன் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறான், ஆமாம் நான் தான் பண்ணேன், உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, என்னை தூக்கில் கூட போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசால்ட்டான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கான். இது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஏன்னா இவன் இவ்வளோ அசால்ட்டாக இந்த பதிலை சொல்கிறானே அப்படின்னு. அப்படி என்ன இவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கையில் இருக்க மொபைலையும் வந்து பிடுங்கி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறாங்க. அவனோட ஃபோன் மெமரியே ஃபுல்லாக இருந்திருக்கு, அத்தனையும் ஆபாச படங்கள். ஆபாச படம்னா நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமான படங்கள் இல்லைங்க, பெண்களை கொடுமைப்படுத்தி உடலுறவு கொள்ளக்கூடிய ஆபாச படங்கள் முழுக்க இருந்திருக்கு. ஸோ அதுலேயே வந்து காவல்துறைக்கு கிட்டத்தட்ட இவன் வந்து ஒரு சைக்கோன்றது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமும் வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. மேற்கொண்டு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அவனுக்கு இதுவரைக்கும் 4 தடவை திருமணம் ஆயிருக்கு. ஒவ்வொரு மனைவியிலும் இந்த மாதிரி இவனோட தொல்லை தாங்க முடியாமல், இவனை உடலுறவு கொள்ளும் போதெல்லாம் இவன் பண்ணுற இம்சை தாங்க முடியாமல், கொடூரம் அந்த கொடுமையை தாங்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. கடைசியாக இருக்கக்கூடிய மனைவி இறந்தே போயிருக்காங்க. ஸோ இப்போ அவனுக்கு வந்து எந்த ஒரு கல்யாணமும் நடக்கலை. அவங்க பெற்றோர்களும் வந்து இவனை பற்றி நல்ல விதமாக சொல்லலை. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் எப்பயுமே இது மாதிரி தான் போகிற வர பொண்ணுங்கள்லாம் வம்புழுக்கிறது, சைகை காட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பான். எப்படி ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளோ ஒரு தைரியம் வருது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அவன் வந்து போலீஸில், நம்ம தமிழ்நாட்டிலலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது காவல்துறைக்கு உதவி செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரி காவல்துறைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பணியாளராக இவன் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக இவன் வந்து ஒரு பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஸோ இவனை வந்து ஒரு பாக்ஸர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸிங்னால் இவன் வந்து ட்ரைனிங் போகிறான், ஜிம்முக்கெல்லாம் போவான் இல்லையா, அங்கே வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகிட்டெல்லாம் நல்லா பழகி பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்டலாம் நேரடியாக பேசக்கூடிய அளவிற்கு இவனோட வளர்ச்சி வந்து இருக்குது. ஆல்ரெடி இவன் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் இருக்கிறதும் அந்த இவனோட இந்த ஒர்க் அவுட்டு, ஜிம்மு, உடலை உறுதியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால இவனுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கு எந்த தவறையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சி இவனையும் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. அங்கே போராட்டமும் அதிகமாக போயிட்டுருக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ இவனை கைது பண்ணிட்டாங்க. இவன் தான் இவன் அவனையும் ஒத்துக்கிட்டான், தெரிஞ்சிருச்சு. எல்லாம் பண்ணி முடிக்க போகிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுடைய ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கண்ணாடி, அந்த பொண்ணு அணிந்திருந்த கண்ணாடி வந்து உடஞ்சி கண்ணுக்குள்ளெல்லாம் குத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கழுத்து உடைக்கப்பட்டிருக்கு, உடம்புல காயம் இல்லாத இடங்களே இல்லை, அந்த அளவுக்கு வந்து உடல் முழுக்க காயங்கள் இருந்திருக்கு. ஸோ இவன் பாக்ஸர், அதனால இவனால் இதெல்லாம் செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட, அதனால உடல் முழுக்க காயங்கள் இருக்கு, இவன் ரொம்ப துன்புறுத்திருக்கலாம் அப்படின்னா கூட, கடைசியாக ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில், அந்த பெண்ணோட பிறப்புறுப்புலேருந்து 151 மில்லிகிராம் வந்து விந்தணு வந்து எடுத்திருக்காங்க. இது என்ன ஒரு பெரிய இங்கே பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஆணுக்கு வந்து விந்தணு வந்து 10 கிராம்லேருந்து 15 மில்லிகிராம் வரைக்கும் தான் வந்து ஒரு ஆணால் வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறதா. ஸோ இங்கே 151 மில்லிகிராம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அது ஒரு 10 பேர். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ விந்தணு உள்ளேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது ஒரு தனி ஆள் செஞ்சுருக்க சாத்தியமா,
இல்லை இவனே மறுபடியும் மறுபடியும் பண்ணியிருக்கலாமா அப்படின்னா அங்கே வந்து அந்த அளவுக்கு நேரம் இல்லை. இவனால் வந்து மறுபடியும் மறுபடியும் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே நேரமோ சூழ்நிலையோ இல்லை அப்படின் போது கண்டிப்பாக இது வந்து ஒருத்தரால் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இதில் இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைக்கப்படுது. அந்த போராட்டம் இன்னும் வலுவாக்கப்படுது. ஸோ இது கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பெற்றோர்களுக்கு வந்து தெரியப்படுத்தினது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து ஆரம்பத்தில் தெரியப்படுத்தியிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சம்பவம் நடந்தால் அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்திலேயே அந்த கல்லூரி முதல்வர் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏன் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிற பதில் வேற. அவங்களையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் நினச்சேன், அதனால தான் என்னால் வந்து தாங்கிக்க முடியல, நான் வந்து என்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியான பதிலாக தெரியல. ஸோ அவர்கிட்டையும் வந்து போலீஸ் வந்து இன்னும் வாக்குமூலம் வாங்கலை. ஏன் அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கலை, ஏன் பெற்றோர்கிட்ட வந்து முதல் கட்டமாக வந்து இந்த மாதிரி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து தாமதமாக விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று விசாரணையில் அவன் வந்து குடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. இப்படி பல சந்தேகங்கள் வந்து அங்கே எழும்பிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த ப்ரோட்டஸ்ட்டும் வந்து பயங்கர ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு. கவர்னரே வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு அதுவும் இல்லாமல் இது நடந்த இடம் ஒரு பப்ளிக்கோ ஒரு காடோ ஒரு ரொம்ப இன்டீரியரான இடமோ கிடையாது. ஸோ இது வந்து நடந்திருக்கிறது ஒரு ஆளுகள் வந்து அதிகமாக வந்து போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தைரியம் எங்கேருந்து வந்தது? அவனை வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, அவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலையுமே வந்து இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தான், அதாவது காவல்துறைக்கு உதவி செய்யக்கூடியவங்க அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து போலீஸோட அதிகாரத்தை பயன்படுத்துகிற எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பைக்கில் வந்து போலீஸ்னு ஒட்டியிருக்கான். அவன் வந்து எப்பயுமே அந்த கேபி அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கொல்கத்தா போலீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டிஷர்ட்டை தான் எப்பயுமே போட்டிருந்திருக்கான். எல்லாத்துக்கிட்டையும் தன்னை போலீஸ் அப்படின்னு வந்து தான் சொல்லிகிட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டல்கிட்ட வர்றவங்கள்ட்டையும் கூட துணை இல்லாமலாம் வருவாங்க இல்லையா பெண்கள், அவங்கள்ட்டலாம் போய் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி பேசி அந்த மாதிரி தவறாலாம் நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த மாதிரி வரவங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண அந்த நம்பர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நம்பரை வாங்கி ஒருத்தவங்கள்ட்ட வந்து தவறாலாம் பேசியிருக்கான். ஸோ இப்படி பல கம்ப்ளைண்ட் வந்து அவன் மேலே இருக்குது. அப்படி இருந்தும் அவன் மேலே இவ்வளோ நாளாக ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளே வருது. ஏன்னா அந்த அந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் அவ்வளோ தூரம் எல்லாமே தெரிய வருது. அவன் இருந்த ஏரியாலையும் வந்து அவனை பற்றி தவறாக தான் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஈவ்டிசி. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஏன் வந்து இவன் மேலே இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ரெண்டாவது அந்த செமினார் காலுக்குள்ளே அந்த காலுக்குள்ளே போய் செய்யக்கூடிய தைரியம் எங்கேருந்து வந்தது, எப்படி இதை சமாளிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது இது ஒருத்தனாக பண்ணியிருக்க முடியாது அப்படின்போது கூட இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. அப்போ தடயங்கள் அளிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுது. ஏன்னா பேரண்ட்ஸுக்கும் லேட்டாக தான் தகவல் போயிருக்கு. இன்று இதுவரைக்கும் இவங்க இந்த ஒருத்தனை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவன் ஒருத்தன் மட்டும் செஞ்சதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இப்படி இதில் பல குழப்பங்களும் பல கேள்விகளும் இருக்குது. ஸோ இதை வந்து கோர்ட் வந்து அதிரடியாக இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க. அவங்க விசாரணை தொடங்கியிருக்காங்க. இந்த கேஸோட அடுத்த அப்டேட்டோட கண்டிப்பாக நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது இங்கே மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து அசால்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா இது நாளைக்கு எந்த மாநிலத்தில் வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த போராட்டம் எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தான், இந்த நடவடிக்கையும் இதுக்கு கொடுக்க போகிற தீர்ப்பும் எல்லா மாநிலத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் வந்து வேண்டுகோளாக வைப்போம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.